அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்தியாவிலே முஸ்லீம்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்திய தேசத்தை கட்டமைக்கிறதுக்கும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் மற்ற மக்களோடு ஒப்பிடும்போது முஸ்லீம்கள் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக அதிகமான அளவுக்கு எல்லா வகையிலும் பெரும் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, உழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் யாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க கிடையாது. ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி, மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, ஜாதி பிரச்சனைக்கு எதிராக இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட தோற்றம் ஏற்படுத்தப்படுதுன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஏதோ வெளிநாட்டிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க, வேறு நாடுகளிலிருந்து அகதியாக வந்தவங்க என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அதிகார மட்டத்தில் இருக்கிற பாசிச சிந்தனைவாதிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஏற்படுத்துவதை நாம் பார்க்குறோம். அப்போ இதற்கு எதிராக நம்ம களத்தில் இறங்கணும். அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யணும். நாம் களத்தில் இறங்க வேண்டும். இந்த களத்தில் இறங்குவதே ரசூலுல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துறாங்கன்னா, நம்மளால் கேள்விப்பட்ட செய்தன் அஃபலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயம் செய்கிற அடக்குமுறை செய்கிற மன்னனுக்கு எதிராக உண்மையை உரக்க சொல்வதும் ஜிஹாத் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாவுடைய பாதையில் போய் அறவழியில் நம்ம போர் செஞ்சால் என்ன நன்மையெல்லாம் நம்ம கொடுப்பானோ அந்த மாதிரி அல்லாவிடத்தில் அதிகமாக நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய நெருக்கடிக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். அப்போ அதையொட்டி நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு, நிறைய எதிர்ப்பு குரல்கள் நடந்துகிட்ருக்கு. நாம் அந்த போய் களத்தில் நிற்கும் போது, எதிர்ப்பை வெளிப்படுத்தும் போது, அந்த பாசிச சிந்தனைவாதிகளை நாம் எதிர்த்து நாம் குரல் எழுப்பும் போது, அதுக்காக நாம் செலவழிக்கிற பொருளாதாரத்தை நேரத்தை எல்லாம் வீணாக்கிற மாட்டோம். அல்லாஹ் அதுக்கு நம்ம நன்மை கொடுப்பான். அப்போ அந்த அடிப்படையில் தொடர்ந்து நிறைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜமாத் சார்பாக அடுத்தடுத்து போராட்டம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நம்ம நினைக்கிற எதுக்கு போராட்டம், போராட்டம் என்ன பயன் கிடந்துச்சு, அவன் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு பல மாநிலங்களில் பின்வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. ஒரு சட்டத்தை கொண்டு வர நினைக்கும் போது பல மாநிலங்களில் பல முதல்வர்கள், முதலமைச்சராக இருக்கிறவங்க, இதை நாங்களுடைய எங்களுடைய மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம், இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், என்ஆர்சியை என்பிஆரை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், இது இருந்தால்தான் நீ சிஏ அனுமதிப்பேன், நாங்கள் ரெண்டையும் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் வாய் மூடி அமைதியாக இருந்திருந்தா நிலை வந்திருக்குமா. அப்போ எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தோடு சேர்ந்து தொப்புள் குடி உருவாக இருக்கிற மாற்று மத மக்களும் களத்தில் இறங்கினாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்ப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி வராங்க. அதனுடைய விளைவு, அல்லாவுடைய உதவியால் பல மாநில முதலமைச்சர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ போராட்டங்களால் கிடைத்த நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது அந்த அடிப்படையில் இப்போ நம் போராட்டம் இறங்கி இருக்கிறோம். இன்னும் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடிக்கும் போது அடுத்தடுத்து அந்த சூழ்நிலைகள் நம்முடைய போராட்ட நிலையை மாற்றலாம். இப்போ நாம் செய்ய வேண்டிய நிலைமை என்ன, நாம் களத்தில் இறங்கி நம்முடைய எதிர்ப்பை பலமாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க பின்வாங்க வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக அறிவிக்க செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதில் களத்தில் இறங்கணும். அதில் உங்கள் குடும்பத்தோடு கலந்துக்குங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லா வகையான ஆதரவும் கொடுங்க. அல்லாஹ்விடத்தில் நமக்கு சொன்னாங்க, மண் குத்தில தூண மாளிகை ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய செல்வத்துக்காக அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடும் போது இறந்து விடுகிறாரோ அவர் ஷஹீதுன்னாங்கிற சொல்ல, தன்னுடைய செல்வத்தை காப்பாற்றுக்கிறதாக போராடும் போது ஷஹீதானா, கொல்லப்பட்டால் அவர் ஷஹீதுன்னு சொன்னால் நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக, ஒட்டுமொத்த சொத்துக்காக, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்காக நாம் களத்தில் இறங்கும் போது, நம்முடைய வீரியத்தை வெளிப்படுத்தும் போது, நம்முடைய உரிமை குரலை வெளிப்படுத்தும் போது, இதில் ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகள் இறந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் அதுவும் கூட சகித் என்ற அந்தஸ்தில் வரும் என்பதை இஸ்லாமுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த அளவுக்கு உரிமைக்காக குரல் கொடுப்பதை ஆதரிக்கிற மாறுதல் இருக்கிற நாம நம்முடைய உரிமைக்காக நாம் களத்தில் இறங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்து ஈர்வலைகளை வெற்றி பெறுகிற பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம்ம கொடுப்பானது என்று கூறி எனது இந்த உரையை முடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்